ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செரி கிராஃப்ட் பை விபி. லாக்டவுன் ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லோரும் மாஸ்க் போட்டுக்கோங்க, சானிடைஸ் யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லாத வெளியே சுற்றாதீங்க, சேஃபாக இருங்க. லாக்டவுனில் நீங்கள் ஒரு நியூ டெக்னாலஜி லேர்ன் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? 3D அனிமேஷன் லேர்ன் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுனாலும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீ இந்த 3D அனிமேஷன் சொல்லித்தர அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து 3 to 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த 3D அனிமேஷன் ஃபீல்டில். ஸோ எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு இந்த 3D அனிமேஷன் சொல்லி தந்துருக்கேன். நிறைய சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நான் அப்படி ஸ்கிப் பண்ணுறதில்ல, என்னோடய வீடியோஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பு நான் என் தப்பு பண்ணுறனோ அது அதிலேயே திருத்திட்டு வீடியோலேயே. நான் தப்பு பண்ணும்போது உங்களுக்கே தெரிய வரும் எந்தெந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தப்பு பண்ணால் தான் நீங்கள் கரெக்டாக கற்றுப்பீங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு மோஷன் போஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். 7 simple steps இருக்குது, அந்த 7 simple steps நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு மோஷன் போஸ்டர் ஈஸியாகவே கிரியேட் பண்ணலாம். இதுக்கான டூல் பார்த்தீங்கன்னா Blender 9.2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் யூஸ் பண்ணுறேன். இந்த டூலில் நான் மோஷன் போஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா Alpha 3.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் விட்டுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் Alpha 3.0 சைக்கிள் எக்ஸ் ரெண்டர் இன்ஜின் இருக்குது. அந்த சைக்கிள் எக்ஸ் ரெண்டர் இன்ஜினுக்கும் சைக்கிள் ரெண்டர் இன்ஜினுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸு கம்பேர் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோவில் எப்படி மோஷன் போஸ்டர் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நான் ஒரு மோஷன் போஸ்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 layers கொடுத்துட்ருக்கேன். இந்த மோஷன் போஸ்டரில் 4 layers இருக்குது. இந்த லேயர்ஸ் தான் உங்களுக்கு இந்த மோஷன் போஸ்டராக உங்களுக்கு தெரியுது. இந்த லேயர்ஸில் எப்படி மோஷன் போஸ்டர் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நான் சொல்கிற 7 steps ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மோஷன் போஸ்டர் ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நான் ஒரு ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன், என்னோடய ஃபோட்டோ. இது மாதிரி நீங்களும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து PNG சேவ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு, பேக்ரவுண்ட் எதுவும் இருக்கக்கூடாது. நான் இதை இப்போ PNG சேவ் பண்ணுறேன். PNG சேவ் பண்ணிட்டேன். இது மாதிரி ஒரு 4 photos எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 4 photos எடுத்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு 4 layers இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு இதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஒரு PNG ஃபார்மேட்டில் இருக்கிறது எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி உடனே ப்ரோக்கன் மாதிரி பண்ணுறது PNG எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் PNG எடுத்துக்கிட்டேன். அடுத்து step 2 பார்த்தீங்கன்னா பிளண்டருக்குள்ளே போய்க்கோங்க. பிளண்டரில் டிஃபால்ட் ஆப்ஜெக்டை டெலிட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற கீ உங்களுக்கு வியூ ஆகும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்போ அந்த ஆப்ஜெக்டை டெலீட் பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு பிளேன் ஒன்று ஆட் பண்ணுறேன், அதை இப்போ ஸ்கேல் பண்ணுறேன், எஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்கேல் பண்ணுறேன். டேப் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எடிட் மோடுக்கு வந்துடும். எடிட் மோடில் எட்ஜஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸெட் ப்ரெஸ் பண்ணிட்டு ஒய் ஃப்ரேம் மோடு கொண்டுட்டேன். இப்போ அந்த கார்னர் செலக்ட் பண்ணிட்டு ஜியை ப்ரெஸ் பண்ணிட்டு G+Z ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே பண்ணிட்டு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி மேலே மூவ் ஆகிடும். செட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு சாலிட் மோடுக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்கு இப்போ டெக்ஸ்டர் ஆட் பண்ணோம். டெக்ஸ்டர் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ வெப்சைட் இருக்குது, Texture Heaven அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இது வந்து 3rd step. இதில் போய் ஒரு டெக்ஸ்டர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஃபேப்ரிக்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்டர் டவுன்லோட் பண்ணுறேன். இதில் நான் JPEG PNG 2 formats இருக்குது, அதில் PNG நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்டரை இந்த பேக்ரவுண்டுக்கு நாம் ஆட் பண்ணோம். ஸோ நான் வந்து இந்த ஸ்க்ரீனை 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 2nd screenல வியூ போர்ட்டில் போயிட்டு எனக்கு ஷேட் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக 2 nodes இருக்குது, அதில் 1st node செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு Shift+Ctrl+T கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த லொக்கேஷனில் போய்டும்.
இப்போ அதில் இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய நோடு இந்த டிஃபால்ட் நோடு கூட ஆட் ஆகிடும். இப்போ ஆட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வியூ போர்ட்டில் உங்களுக்கு வியூ ரெண்டர் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் ஆட் ஆகிட்டுருக்கிறது தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டர் நல்லா இல்லை, ஸோ வந்து இந்த டெக்ஸ்டர் எனக்கு வேணாம். உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. நானும் இதுக்கு முன்னாடி ஒரு டெக்ஸ்டர் வச்சுட்டு இருந்தேன் டிஃபால்ட்டாக, அந்த டெக்ஸ்டர் இப்போ ஆட் பண்ணுறேன். இது மாதிரியும் ஒரு ப்ரொசீஜர் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா மெட்டீரியலில் போயிட்டு நியூ கொடுத்துட்டு கலர் இதில் போயிட்டு நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் மெட்டீரியல் ஃபுல்லாக நான் இதில் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இம்போர்ட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே மட்டும்தான் மெட்டீரியல் ஆட் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா யூ எடிட்டிங்கில் போயிட்டு எல்லா நோட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு வியூ போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் லெஃப்ட் சைடில் இருக்கிற வியூ போர்ட்டில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் இருக்கும். செகண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டோட எப்படி டெக்ஸ்டர் ஆட் ஆகிருக்குன்ற அப்படின்னு தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு லேயரில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா எல்லா டெக்ஸ்டரும் ஆட் ஆகிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்நார்மலாக இருக்க டெக்ஸ்டர், ஸோ வந்து இது நார்மல் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிற நோட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஜியை ப்ரெஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணுறேன். டாப்பில் ஏதாச்சும் ஒரு நோட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நோட் செலக்ட் பண்ணிட்டு ஜியை ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டர் ஆட் ஆகுது தெரியும். பாருங்கள் ரைட்டில் மூவ் பண்ணால் லெஃப்டில் உங்களுக்கு எப்படி டெக்ஸ்டர் ஆட் ஆகுதுன்னு தெரியும். ஸோ இது மாதிரி நீங்கள் டெக்ஸ்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு 3D மோஷன் போஸ்டருக்கான ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கேமரா பொசிஷனை வந்து நான் மாற்றி வைக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா வியூவில் போயிட்டு கேமரா டூ வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கேமரா டூ வியூவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொசிஷன் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பொசிஷனில் அனிமேஷன் வேணுமோ க்ரியேட் ஆகணுமோ அந்த பொசிஷனுக்கு நான் வச்சுக்கோங்க. கரெக்ட் பொசிஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அனிமேஷன் ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ரெண்டர் ஆப்ஷனில் போயிட்டு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பேக்ரவுண்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய இமேஜை இதில் ஆட் பண்ணுறேன். ஷிஃப்ட் ஏ கொடுத்துட்டு இமேஜில் போயிட்டு இமேஜஸ் பிளான் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் எடிட் பண்ண இமேஜை நான் இதில் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் ஸ்டெப் 4 உங்களுக்கு. நான் இப்போ எஸ் ப்ளஸ் பண்ணிட்டு ஸ்கேல் பண்ணுறேன். ஜியை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த கரெக்ட் பொசிஷனுக்கு நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஜியை ப்ரெஸ் பண்ணிட்டு ஜி ப்ளஸ் ஒய்யை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் கரெக்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு கரெக்டான பொசிஷனுக்கு மூவ் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபைனல் அனிமேஷன் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜியை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பொசிஷனுக்கு ரீபொசிஷன் பண்ணிக்கிறேன் என்னோடய இமேஜ். இது ஃபஸ்ட்டு லேயர். இது மாதிரி ஒன்றும் 3 லேயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லேயர் உங்களுக்கு நல்லா பேக்கில் இருக்கணும். ஸோ நீங்கள் கேமரா வந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அனிமேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் மெட்டீரியலில் போயிட்டு பிளண்ட் மோடில் ஆல்ஃபா கிளிப் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது இமேஜ். ஒரிஜினல் இமேஜ் எப்படியோ அப்படி தான் தெரியும். இப்போ லைட்டில் போயிட்டு லைட்டை செலக்ட் பண்ணிட்டு சன் அண்ட் டோ சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சாரி நான் பாயிண்டில் கொடுத்துட்ருக்கேன். மேலே பாயிண்ட் சன் ஸ்பாட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் சன் கொடுத்துக்கோங்க. அதில் ஸ்ட்ரென்த்தில் போயிட்டு 2 கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு லைட்டிங் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபஸ்ட் லேயர். இதே மாதிரி உங்களுக்கு 3 லேயர்ஸ் இமேஜ் இருக்கும். அது கரெக்டாக நீங்கள் ரீபொசிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் லேயரில் இம்போர்ட் பண்ணிட்டேன். அடுத்து தேர்ட் லேயர் பார்த்தீங்கன்னா உட்டு, அதுவும் இம்போர்ட் பண்ணி ஒரு ரீபொசிஷன் பண்ணி வச்சுக்கிறேன். ரீபொசிஷன் பண்ணி ஸ்கேல் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் ஆட் ஆகிடுச்சு. பாருங்கள் ஃபஸ்ட் லேயர் என்னோடய இமேஜ், செகண்ட் லேயர் கப், தேர்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் ஓட்டன். ஒவ்வொரு லேயருக்கும் நல்லா கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு 3D லேயர் அப்போ தான் நல்லா க்ரியேட் ஆகும். கேமரா இப்போ கொஞ்சம் நான் பேக்கில் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ கேமரா கொஞ்சம் ஜியை ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டெப் 5 என்னென்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்.
ஷிஃப்டியாக கொடுத்துட்டு ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுன்னா என்ன பண்ணுன்னா டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். டேபை ப்ரெஸ் பண்ணிட்டு நான் எடிட் பண்ணுறேன். செலிகிராஃப்ட்னு சொல்லிட்டு என் நேமை அதில் கொடுத்துட்றேன். அப்படியே டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எடிட் மோட்லேருந்து நார்மல் மோடுக்கு வந்துடும். ஓகே, இப்போ ரொட்டேட் பண்ணிக்கிறேன் என்னோடய டெக்ஸ்ட்டை. இது வந்து ஃபோர்த் லேயர் டெக்ஸ்ட்ன்றது. எஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கேல் பண்ணதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணிக்கணும். ரொட்டேட் பண்ணிட்டு இப்போ கரெக்டான பொசிஷனுக்கு இப்போ ஜியை ப்ரெஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு கரெக்டான பொசிஷன் வர வரைக்கும் நான் இதை ஆல்டர் பண்ணுறேன். இது அந்த பின்னாடி இருக்கிற இமேஜ் லேயருக்கு முன்னாடி இருக்கணும் இந்த டெக்ஸ்ட் லேயர். ஸோ தட் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இப்போ கரெக்டாக ரீபொசிஷன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கேமரா வியூவில் போய் பார்க்குறேன். ஸோ தட் இது கரெக்டாக அலைன் ஆகிற வரைக்கும் நான் இதுக்கு கேமரா பொசிஷன் எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷனுக்கு நான் கரெக்டாக அலைன் பண்ணி வைக்கிறேன். டெக்ஸ்ட் லேயர் கொஞ்சம் கீழே இறக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லேயரும் கீழே இருக்கும்போது கேமரா மட்டும் மேலே இருக்குது. ஸோ நான் கேமராவும் நான் இப்போ டவுன் சைடுக்கு மூவ் பண்ணுறேன். இப்போ டெக்ஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டில் ஜியோமெட்ரியில் போயிட்டு டெப்த்தை 0.2 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி எக்ஸ்ட்ரூடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து 0.5 கொடுத்துருக்கேன். ஸோ அதாட்டு இதுக்கு டெப்த்து வந்துச்சு, அதே மாதிரி எக்ஸ்ட்ரூடும் பண்ணியாச்சு. இப்போ கேமரா வந்து கொஞ்சம் டவுன் சைட் மூவ் பண்ணுறேன். ஸோ அதாட்டு எனக்கு 3D வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே உங்களுக்கு தெரியும். இது என்னோடய ஆப்ஷன் தான். நீங்கள் ஒரு 3D மோஷன் போஸ்டர் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ என்னோடய லோகோக்கு தகுந்த மாதிரி நான் என் லோகோவில் ஒரு ரவுண்ட் லேயர் ஒன்று இருக்கும். ஸோ தட் நான் வந்து ஒரு ஸ்பியர் வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். யூவி ஸ்பியர் ஷிஃப்டியை கொடுத்துட்டு நான் ஸ்பியர் இம்போர்ட் பண்ணிட்டேன். அது இப்போ மூவ் பண்ணி கரெக்டான பொசிஷனுக்கு என் லோகோக்கு தகுந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸ்பியர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இல்லை. ஸோ இது ஸ்மூத் பண்ணால் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஸ்பியர் ஸ்மூத் பண்ணால் லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு ஷேட் ஸ்மூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். ஷேட் ஸ்மூத் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்பியர் ஸ்மூத் ஆகிடும். இப்போ இதுக்கு டெக்ஸ்டர் ஆட் பண்ணோம். ஸோ மெட்டீரியலில் போயிட்டு நியூ மெட்டீரியல் கொடுத்துட்டேன். நியூ மெட்டீரியலில் பேஸ் கலரில் இமேஜ் டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அது கொடுத்துக்கணும். சாரி, நியூவில் போயிட்டு பேஸ் கலரில் இமேஜ் டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துட்டிங்கன்னா பிளாக் கலர் ஆகிடும். அதில் ஓப்பன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் டெவலப் பண்ண டெக்ஸ்டரை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது அது டெக்ஸ்டர் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்பியர் டெக்ஸ்டர் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் ஷேடு டீட்டெயில் மூலமாக நான் பண்ணுறேன். அதெல்லாம் நியூ கொடுத்துட்டு நோடில் போயிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் டி கொடுத்துட்டுனா இப்போ அந்த டெக்ஸ்டர் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது உங்களுக்கு டெக்ஸ்டர் அப்ளை ஆகிடும். டெக்ஸ்டர் வந்து அந்த ஸ்பியருக்கு அப்ளை ஆகிடுச்சு. இப்போ ஸ்டெப் 6 என்னென்னா, இதோ இம்பார்ட்டன் ஸ்டெப், அனிமேஷன். இதில் போயிட்டு கீ ஃப்ரேமை எனபிள் பண்ணிக்கோங்க. டவுனில் ஒரு ஒயிட் கலர் பட்டன் இருக்குல்ல, அதுதான் கீ ஃப்ரேம். இப்போ கேமரா வியூவில் போயிட்டு நீங்கள் கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு கேமராவை அலைன் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் எனக்கு வந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக் சைடு வரணும். ஸோ தட் உங்களுக்கு மவுஸில் இருக்க மிடில் பட்டனை டவுன் ப்ரெஸ் பண்ணும்போது, டவுனில் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேமரா முன்னாடி போகும். அதேமாதிரி வீல் டவுன் பண்ணும்போது பின்னாடி வரும், அப் பண்ணும்போது உங்களுக்கு முன்னாடி போகும். இப்போ அந்த ஹேண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டு எனக்கு ஃபேஸ்க்கு நேராக வச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ஃப்ரேமில் எந்த பொசிஷனில் வச்சுருக்கேன், 250th ஃப்ரேமில் எனக்கு பேக்வர்டில் நான் மூவ் பண்ணுறேன். வீல் டவுன் பண்ணிட்டு, வீல் டவுன் பண்ணுறேன் பாருங்கள். மிடில் பொசிஷனில் வீல் இருக்குல்ல, அது அந்த வீலில் டவுன் பண்ணுறேன். இப்போ அந்த ஹேண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு டவுன் சைடு கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கிறேன்.
ஸோ தட் எனக்கு எல்லா லேயரும் வியூ ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கப் லேயர் வந்து எனக்கு இந்த கேமராவில் வியூ ஆகல. ஸோ தட் அந்த கப் லேயர் செலக்ட் பண்ணிட்டு நான் மூவ் பண்ணி ஜி ப்ளஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணி அது ஒரு என் கேமராவுக்கு வியூ ஆகிற மாதிரி நான் வச்சுட்டேன். இப்போ ஒரு அனிமேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ஃப்ரேமில் வீல் அப், செகண்ட் ஃப்ரேம் 250th ஃப்ரேமில் வீல் டவுன். ஸோ தட் இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு அனிமேஷன் இப்போ ப்ளே ஆகுது. இப்போ நான் வந்து ஒரு ஸ்பியருக்கு ஒரு அனிமேஷன் தரணும். ஸோ தட் நான் ஸ்பியருக்கு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பியர் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு நான் அதை ரொட்டேட் பண்ணுறேன். 113th ஃப்ரேமில் நான் வச்சுட்டு அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பியரை செலக்ட் பண்ணிட்டு அதை ரொட்டேட் பண்ணுறேன். ஆரை ப்ரெஸ் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணுறேன், லெஃப்ட் சைட் ரொட்டேட் பண்ணுறேன். அடுத்தது 250th ஃப்ரேமில் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் ரைட் சைடில் நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அதுக்கும் அனிமேஷன் கொடுத்தாச்சு. இப்போ டோட்டலாக ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டான ஒரு அனிமேஷன் ப்ளே ஆகும். ஸோ உங்களுக்கு இதுதான் ஒரு ப்ரொசீஜர் மோஷன் போஸ்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நீங்களும் வேறு ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி நீங்களும் ஒரு மோஷன் போஸ்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். செவன் என்னன்னா ரெண்டர் பண்ணணும். இதில் ஃபார்மேட் ஆப்ஷனில் போயிட்டு எம்பெக் ஃபார்மேட் கொடுத்துட்டு ரெண்டர் அனிமேஷன் கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டர் ஆகிடும், ஃபைனலாக வீடியோ அவுட் புட் ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கடைசி போகும்போது லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒன்றும் நிறைய வீடியோஸ் வேணும்னா என் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.